விரைவு செய்திகள். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான முன்பதிவு மற்றும் புதிய இணைப்புகளை பெற மிஸ்டு கால் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மிஸ்டு கால் வசதியை தொடங்கி வைத்தார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு மற்றும் புதிய இணைப்புகளை பெற 8454955555 என்ற எண்ணுக்கு பொது மிஸ்டு கால் அளித்தால் சேவை அளிக்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 115,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலான ஜிஎஸ்டி தொகையை விட 12% அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரே மாதத்தில் இந்த அளவு வரி வசூலாகியிருப்பது இதுவே முதன்முறையாகும். மத்திய ஜிஎஸ்டியாக 21,365 கோடி ரூபாயும் மாநில ஜிஎஸ்டியாக 27,804 கோடி ரூபாயும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 57,426 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது என அரசு தெரிவித்துள்ளது. தேசிய சித்த மருத்துவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சித்த மருத்துவத்தின் பிதா என கருதப்படும் அகத்தியரின் பிறந்த நாளான ஜனவரி 2 ஆண்டுதோறும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு 4வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இருப்பினும் குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை நீக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டம் நவ்ஷேரா பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். பாகிஸ்தான் படையினருக்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல் கொடுத்ததாகவும் இதையடுத்து மோதல் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஜோரி பத்திரிகை தகவல் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக நேற்று காலையிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. 25வது சர்வதேச திரைப்பட விழா கேரளாவில் வரும் பிப்ரவரி 10 தொடங்குகிறது. இத்தகவலை கேரள மாநில கலாச்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ஏ கே பாலன் தெரிவித்தார். திருவனந்தபுரம், கொச்சி, பாலக்காடு, தலச்சேரி ஆகிய நகரங்களில் இந்த திரைப்பட விழா கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறினார். வரும் மார்ச் 5 வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் அதிகபட்சம் 200 மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.